அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். பாண்டிச்சேரியில் வந்துட்டு இந்த வீச்சு வேலையை பற்றியான விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒரு நண்பரை நம்ம வீசும் பொழுது இவர் வந்துட்டு சந்திச்ச இடையில அவர் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்து ஒரிசாவிலேருந்து வந்திருக்காப்புல. இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்துட்டு நிறைய மற்ற மாநிலத்து பீப்புள் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போய்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னாக்கா, அவங்க வரும்பொழுது ஒரு ட்ரெடிஷ்னலாக மதிக்கிறாங்க, அவங்களுடைய வலையை மதிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து மீன் வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்க சம்பாதிக்கிற காசு பத்தாது. இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையில் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம வீடியோவை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வலை பின்னிருக்காப்புல, நான் பார்க்குறேன் உங்களுக்கு அந்த வலையும் காட்டுறேன். அதாவது உள்கயிறு இல்லாமல் அப்படியே மடி வச்சு பின்னிருக்காப்புல, ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனால் அதுலேயே ஒரு 20 கிலோவுக்கு மேலே மீன் பிடிச்சி விற்பனை பண்ணி சாப்பிட்ருக்காரு, விற்றுருக்காரு, ப்ளஸ் அவங்க வீட்டுக்கும் எடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அவர் பார்த்துங்க ஐயா, பேர்லாம் எனக்கு தெரியாது, அவர் ஆய் சொல்லிங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரதீப் குமார். ஐயா பேர் வந்து பிரதீப் குமாரா? என்ன ஊர்ஜி? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஆனால் நேட்டிவ் எங்கே? ஒரிசா. நேட்டிவ் ஒரிசா. இங்கே வந்துட்டு செட்டில் ஆகிட்டாப்புல, இங்கேயே மேரேஜ் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்துட்டு மீன் பிடிச்சிருக்காப்புல, அவரும் மீன் பிடிச்சாரா? இன்றைக்கி கம்மியாக தான் பிடிச்சாரா? வலை சரியாக வாட்டி தான் போட்டா போட்டுறாரு, வலை போடலையா? எங்கள் பாண்டிச்சேரியில் வந்து நிறைய இப்போ ட்ரிங்க்ஸு வந்து நிறைய வந்து போச்சு, எல்லோரும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அதிகமாக நான் வந்து தவிர்க்க சொல்கிறேன், அதிகமாக மது குடிக்காதீங்க வெளியூர்லேருந்து வந்துட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் சொல்கிறேன்னா, ஐயா வந்து கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு, அதனால் கொஞ்சம் தண்ணியில் இறங்கிறதுக்கு பயந்துருக்காரு அப்படின்னு சொன்னாப்புல. இங்கே பாருங்கள், உள்கயிறே இல்லாமல் கை கவர் வச்சுட்டு அப்படியே பண்ணியிருக்காப்புல. வெள்ளடிலாம் பின்னலை ஐயா, ஆனால் பேட்ச்லாம் மற்றபடி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. அவர் நான் இன்றைக்கி தான் சந்திச்சேன், ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி தான் அவரை சந்தித்து ஒரு பதிவும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், வெள்ளடி இல்லாமல் அழகாக கட்டி நிறைய மீன் பிடிச்சிருக்காரு. அவர் 20 கிலோவுக்கு மேலே மீன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாப்புல. பரவாயில்ல, அவருக்கு ஃபேமிலிக்கு தேவையான மீன்களை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை போக்கிக்கிறாரு. அதுவே ஒரு மகிழ்ச்சி தான். திருடாமல் பொய் சொல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி கூட இருந்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன மீன்கள் பிடிச்சி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை போக்குறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுட்டு நல்ல ஒரு இந்த கலை, ஏதோ ஒரு கலையை கற்றுக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து இப்போ எவ்வளோ ஒரு இடம், இந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்ப புதாராக இருக்கும். இங்கே வந்து அவர் மீன் பிடிக்கிறாப்புல. எனக்கு என்ன அவர்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மது சாப்பிடாதீங்க, ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்க, தண்ணியில் வந்து எங்கேயா இறங்கும்போது நம்மளை மீறி போயிடாது. ஸோ ஒரு டீச்சராக என்னுடைய அட்வைஸ் அவ்வளோ தான். பட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அதிபத்த நாயனார்கிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம வீடியோ பார்த்துட்டு பண்ணார், அதை நேராக அவர் பார்த்துருக்கோம். ஸோ அதுவே மகிழ்ச்சி தான். நன்றி, அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். வாழ்க யோகம். நம்ம வீடியோ பார்த்துட்டு வலை கற்றுட்டு பாண்டிச்சேரியிலே செட்டில் ஆகிருக்காரு ஒரு ஒரிசா பீப்புள். அவர் கூட சேர்ந்து வலை வாட்ட போகிறோம், எப்படின்னு சொல்லுங்கள். அப்படி போகிறீங்களா? சும்மா போகிறேன், மீன் போகிறேன்.